டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நாளை மாலை ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுக்க இருப்பதாக ஆம் ஆத்மி தகவல். புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் மூத்த அமைச்சர்களுடன் கெஜ்ரிவால் ஆலோசனை. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான அடித்தளத்தை அமைக்கும் திட்டங்களை முன்னெடுக்கும் மத்திய அரசு. குஜராத்தின் காந்தி நகரில் உலக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாடு மற்றும் கண்காட்சியை துவக்கி வைத்து பிரதமர் மோடி பேச்சு. அகமதாபாத்தில் 3,284 கோடி ரூபாய் மதிப்பிலான 2வது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை துவக்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நீட்டிக்கப்பட்ட வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து பயணித்த பிரதமர். நாட்டின் முதல் நமோ பாரத் ரேபிட் ரயில் சேவையை கொடியசைத்து தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. குஜராத்தின் பூஜ் அகமதாபாத் இடையே செல்லும் வந்தே பாரத் மெட்ரோ ரயிலின் பெயரை நமோ பாரத் ரேபிட் ரயில் என மாற்றிய ரயில்வே துறை. உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுப்பதற்கான இந்தியாவின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் தமிழகம் முக்கிய பங்கு. தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பிரதமர் மோடி பேச்சு. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் 9,000 கோடி ரூபாயில் அமைய உள்ள டாடாவின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலை வரும் செப்டம்பர் 28 தேதி அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். தேசிய மதுவிலக்கு கொள்கையை உருவாக்க மத்திய அரசு தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்துமாறு முதல்வரிடம் கோரிக்கை விடுத்ததாக திருமாவளவன் பேட்டி. படிப்படியாக தமிழ்நாட்டில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என முதலமைச்சர் தம்மிடம் உறுதியளித்ததாகவும் விளக்கம். இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறோம். தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இந்திய ஒன்றிய அரசுக்கு இந்த வேண்டுகோளை வலியுறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்றைக்கு கோரிக்கை மனு ஒன்றை வழங்கியிருக்கிறோம். மதுவிலக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிர்வாக சிக்கலை கருத்தில் கொண்டு படிப்படியாக அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்த முடியுமோ அவ்வாறு நடைமுறைப்படுத்துவோம் என்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் 2 தேதி நடைபெறும் பிசிகாவின் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்க உள்ளதாக திருமாவளவன் தகவல். திமுக சார்பில் PVKS இளங்கோவன் RS பாரதி பங்கேற்பார்கள் என முதல்வர் உறுதியளித்ததாகவும் பேட்டி. அக்டோபர் 2 தேதி நடத்துகிற மாநாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களும் செய்தி தொடர்பு செயலாளர் PKS இளங்கோவன் அவர்களும் பங்கேற்பார்கள் என்கிற உறுதியை வழங்கியிருக்கிறார். திமுக விசிக இடையே எந்த விரிசலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை என திருமாவளவன் விளக்கம். கொள்கை நிலைப்பாட்டில் தாங்கள் உறுதியாக இருந்து அதை முன்னிறுத்தி வருவதாகவும் பேட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையில் எந்த விரிசலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை. நாங்கள் எங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், அதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம், அவ்வளவுதான். சென்னையில் உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை செய்த இளைஞர் உயிரிழந்த புகாரில் தனியார் மருத்துவமனையின் பதிவு ரத்து செய்யப்பட்ட விவகாரம். தனியார் மருத்துவமனை தொடர்ந்து செயல்பட அனுமதித்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகளிடம் திடீர் சோதனை நடத்திய போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார். வெளிமாநிலங்களிலிருந்து ரயில்கள் மூலம் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து மோப்பநாய் உதவியுடன் சோதனை. சென்னை மதுரவாயில் பைபாஸ் சாலையில் சென்ற மாநகர பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சர்வீஸ் சாலையில் கவிழ்ந்து விபத்து. பேருந்து கவிழ்ந்தபோது ஆட்டோ மீது மோதியதில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழப்பு, பேருந்து பயணிகள் 10 பேர் காயம். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. மாநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு.
அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை மையம் தகவல். கொல்கத்தா ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் விசாரணை அதிகாரிகளை ஏமாற்ற முயன்றதாக சிபிஐ தகவல். பாலியல் வன்கொடுமையை மறைக்க முயன்றதாகவும் வழக்கு பதிவை தவிர்க்க போலீசாருடன் சேர்ந்து கூட்டு சதியில் ஈடுபட்டதாகவும் அறிக்கை. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி குறித்த கேள்வியை சேர்ப்பது குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக தகவல். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தக்கோரி பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் பரிசீலனை. நிஃபா வைரஸ் பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கி அரசு உத்தரவு. உயிரிழந்தவரின் சொந்த ஊரான திருவலி கிராமத்தை சுற்றியுள்ள இடங்களில் கல்வி நிலையங்கள் திரையரங்கத்தையும் மறு உத்தரவு வரும் வரை மூட ஆணை. மருத்துவ சிகிச்சை, கல்வி கட்டணங்கள் மற்றும் வரி செலுத்துதல் ஆகிய பரிவர்த்தனைகளுக்கு இனி யுபிஐ மூலம் 500,000 ரூபாய் வரை பணப்பரிமாற்றம் செய்யலாம். நாள் ஒன்றிற்கு 100,000 ரூபாய் வரை மட்டும் பணப்பரிவர்த்தனை செய்ய முடியும் என்ற சூழலில் குறிப்பிட்ட சேவைகளுக்கு தளர்வு. இடஒதுக்கீடு முறையை ரத்து செய்வதாக பேசிய ராகுல்காந்தியின் நாக்கை அறுப்பவர்களுக்கு 11,00,000 ரூபாய் சன்மானம். சர்ச்சைக்குரிய வகையில் அறிக்கை வெளியிட்ட ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா எம்எல்ஏ சஞ்சய் கேக்வாட். புனே ஆலையில் தயாரிக்கப்பட்ட மின்சார பென்ஸ் கார் 1,40,00,000 ரூபாய்க்கு சந்தையில் அறிமுகம். எஸ்யூவி ரக காரை ஒருமுறை சார்ஜ் செய்தால் 950 கிலோமீட்டர் செல்லலாம் என நிறுவனம் தகவல். ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியா. அரையிறுதிப் போட்டியில் தென்கொரியாவை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபாரம்.